சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் மாமன்னன் அப்படிங்கிற படத்தோட ஆடியோ லான்ச் இசை வெளியீட்டுலாம் வந்திருந்தது. அதில் கமல் கலந்துக்கிட்டார். அப்போது மாரிசெல்வராஜ் இந்த படத்தோட இயக்குனர் பேசும்போது கமலையே சீனிட்டாரு, கமலை வந்து கோபப்படுத்தும் விதமாக வந்து சொல்லிட்டாரு. அந்த நேரத்தில் வந்து ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம்னாலே பதில் சொல்ல முடியல, அதாவது கைத்தட்ட முடியல, அதை வந்து வரவேற்க முடியல. ஒரு ரெண்டு விதமான மனநிலை வந்து அங்கே வந்து எல்லா ஆடியன்ஸுக்குமே வந்து ஏற்பட்டது. இந்த இடத்துல வந்து மாரிசெல்வராஜ் சர்ச்சைக்குரிய ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு, அதாவது கமலை கோபப்படுத்தும் விதமாக தேவர்மகனை குறிப்பிட்டு பேசியிருக்கார். அது என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்கக்கூடாதுடா, நியாயத்தை மட்டும்தான் சொல்லணும். இப்போ தமிழ் சினிமாவில் இந்த காலகட்டத்தில் ஒரு மூன்று இயக்குநர்களை நம்ம வந்து புரட்சி இயக்குநர்களை நம்மளால் அடையாளப்படுத்த முடியும். யாருன்னா, ஒன்று வெற்றிமாறன், ரெண்டு பாரஞ்சித், மூணாவது வந்து மாரிசெல்வராஜ். மாரிசெல்வராஜை பொறுத்த வரைக்கும் அவர் எடுத்த முதல் படம் வந்து பரியேறும் பெருமாள். இது வந்து பல பேரால் கொண்டாடப்பட்டது, மக்களால் வந்து வரவேற்கப்பட்டது. நிறைய பேர் படம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த படம் ஒரு குற்ற உணர்ச்சி கொடுத்துருச்சு, நான் வந்து படிக்கும் போது எனக்கு இந்த எண்ணம்லாம் இல்லாமல் இருந்துச்சு. அதாவது நம்ம வந்து இன்னொருத்தனை சக மாணவன் வந்து நம்ம இல்ட்ரீட் பண்ணுறோம், அவனை வந்து தாழ்வாக நினைக்கிறோம், அவனை வந்து நம்ம கேவலமாக நடத்திருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் நானே பண்ணியிருக்கேன் அப்படிங்கும் போது இது வந்து எனக்கு ஒரு பாடமாக அமைஞ்சிருக்கு இந்த படம் அப்படின்னு சொல்லி பல விருதுகளையும் இந்த படம் குவிச்சுது. மாரிசெல்வராஜ் அவர்களுக்கு வந்து திரைப்பயணத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு எதிர்பார்ப்பு எல்லாமே கொடுத்தது. அதுக்கடுத்து அவர் எடுத்த படம் தான் கர்ணன் தனுஷ் வச்சு எடுத்தார். இந்த படம் வந்து உண்மை வரலாறாக இருந்தாலும் சில புனையப்பட்ட வரலாறையும் நாங்கள் சேர்த்து தான் எடுத்தோம், ஏன்னா படத்தோட சுவாரஸ்யத்துக்காக அப்படின்னு சொன்னாலும் படம் வந்து வசூல் ரீதியாகவும் வெற்றி, அதே போல் மாரிசெல்வராஜுக்கு ஒரு நல்ல பேரையும் வாங்கி கொடுத்தது. இப்போ அவர் மூன்றாவது படம் தான் வந்து மாமன்னன். இதில் வந்து உதயநிதி நடிக்கிறார், வடிவேல் நடிக்கிறார். இந்த படத்தை ஏற்கனவே ஒரு வரவேற்பு இருக்குது, மாரிசெல்வராஜ் இயக்குறாரு, அதில் வடிவேல் இருக்கிறாரு அப்படிங்கும் போதே ஒரு வரவேற்பு வந்துருச்சு, மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு வந்துருச்சு. அதை இன்னும் கூட்டும் விதமாக இசையமைக்க போகிறது யார் அப்படின்னா, அது ஏ ரகமான அப்படின்னோடனே இன்னும் பெரிய ஊடக வெளிச்சம், ஒரு பெரிய விளம்பரம் அந்த படத்துக்கு ஏற்கனவே வந்துருச்சு. இப்போ அந்த இசையமைப்பு விழாவில் வந்து என்ன மாரிசெல்வராஜ் சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்து சிறுவனா தேவர்மகன் படம் பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு மனப்பிரளயம் ஏற்பட்டுருச்சு, மனப்பிரளயம்னா நான் எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, எனக்கு வந்து கமல் மேலே வந்து ஒரு அடக்க முடியாத ஒரு கோபம் ஒன்று வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணுறாரு. இது ஏற்கனவே வந்து மாரிசெல்வராஜ் நடிகர் கமல்ஹாசனுக்கு எழுதும் கடிதம்ங்கிறதுல டீட்டெயிலாக சொல்லியிருப்பார். பெரிய மனப்பெயர்வு உண்டாக்குன படம் அது, அந்த காலகட்டங்களில் அப்படியே மனப்பெயர்வுகள் அடைஞ்ச காலம், நடக்கிறது எல்லாம் அப்படி இருந்துச்சு, ரத்தமும் சதயமாக இருந்துச்சு. இது எதை எப்படி புரிஞ்சுக்கிறது சினிமாவை, இது படம் சரியா தப்பான்னு தெரியாம அப்படியே நம்ம என்ன கேள்வி கேட்குறோம் அப்படின்னா, தேவர்மகன் அப்படிங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க? இப்போ நாங்கள் வந்து பரியேறும் பெருமாள் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், சரி இதெல்லாம் வந்து இந்த சமூகத்தில் நடக்கிற குற்றங்கள், இதுமேல் இது மாதிரி நடக்கக்கூடாது, இனிமேல் இது நம்ம தப்பாக செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருத்தும் விதமாக நீங்கள் படம் எடுத்திருந்தீங்க. தேவர்மகனும் அப்படி தானே, தேவர்மகன்லாம் உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது முன்னோடி, நீங்கள் அந்த படத்தை பார்த்தா இன்ஸ்பயராக தான் இந்த படம்லாம் எடுத்துக்க முடியும். அதே இல்லை, அதுவும் இல்லாமல் ஒரு திரைக்கதை அமைக்கணும் அப்படின்னா தேவர்மகன் போல ஒரு திரைக்கதை தான் எழுதணும்னு சொல்லிட்டு எல்லா புது இயக்குநர்களும் சரி ஏற்கனவே சாதித்த இயக்குநர்களே வந்து தேவர்மகன் போல இனிமேல் நம்ம திரைக்கதை எழுதணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு படத்தை திடீர்னு 30 வருஷம் ஆச்சு தேவர்மகன் வெளியாகி, 1992 அக்டோபர் 25ஆம் தேதி தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அந்த படம். இப்போ 30 வருஷம் கழித்து தேவர்மகன் சீண்ட வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் தவறான குற்றச்சாட்டோடு. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இவர் வந்து இசக்கிங்கிற கதாபாத்திரம், அந்த தேவர்மகன் படம் பார்த்த உங்களுக்கு தெரியும், வடிவேல் தான் அந்த இசக்கி கதாபாத்திரம். அந்த மாதிரி கோயிலை திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாடு இருக்கும், அது வந்து இல்லை இல்லை நான் வந்து உள்ளார போய் பார்க்கணும் அப்படின்னோடனே இவர் வந்து பூட்டை திறந்துருவார். பூட்டை திறந்த உடனே இவர் தானே பூட்டை திறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கையை வெட்டிடுவாங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ மாமன்னனில் வந்து வடிவேல் நடிக்கிறாரு, அந்த இசக்கி கதாபாத்திரம் தான் வந்து மாமன்னன் அப்படின்றாரு. இப்போ மாரிசெல்வராஜ் படத்தை வந்து நம்ம வந்து எந்த ஒரு விமர்சனமும் வைக்கல, ஆனால் வந்து எப்படி பார்க்கப்படுதுங்கிறத நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா நம்ம வந்து ஒரு புரட்சி இயக்குனராக இந்த வந்து சமூகத்துக்கு வந்து நல்ல கருத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு அண்ணனாக ஒரு இயக்குனராக தான் நம்ம வந்து மாரிசெல்வராஜை பார்க்குறோம். ஆனால் அவர் எப்படி வந்து பார்க்குறாங்க அப்படின்னா, இவர் வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை முன்னிறுத்தி தான் படம் எடுப்பார் அப்படிங்கிற ஒரு பார்வை ஒன்று இருக்குது. இருந்தாலும் அது வந்து வரவேற்க வேண்டியதுதான். நம்ம என்னென்னா, காலங்காலமாக அடிமைப்பட்டு தாழ்த்தப்பட்டு இருக்கிற ஒரு சமூகத்துலேருந்து ஒருத்தர் மேலே இருந்து வரான்னா அவர் வந்து கை கொடுத்து நம்ம தூக்கி விடணும், அதே சமயத்தில் அவருக்கு இருக்க திறமை வந்து நம்ம கொண்டாடும், அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. ஆனால் இவரே வந்து எப்படி ஒரு தவறான ஒரு செய்தி வந்து பரப்பிட்டார் அப்படின்னா, அந்த இசக்கிங்கிற கதாபாத்திரம் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகம், அவர் வந்து கோயில் திறக்கிறதுக்கு அவர் பயன்படுத்தினாங்க, ஆனால் அவர் கூட கோயிலுக்குள்ளார போல கோயிலுக்கு வெளிலேருந்து திறந்ததுனால யார் கதவை தொட்டாங்களோ, யார் வந்து பூட்டை திறந்தாங்களோ அவன் கையை வெட்டுறா அப்படின்னு சொல்லி அதனால தான் அவர் கை வெட்டப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான செய்தி வந்து பரப்பப்பட்டிருக்கு. என்னென்னா, அந்த படத்தை பார்த்து எல்லாத்துக்குமே தெரியும், தேவர்மகன் வந்து வில்லன் வந்து தாழ்ந்த சாதியாகவோ இல்லை வந்து ஆண்ட சாதியாகவோ அப்படி கிடையாது, ரெண்டு பேருமே ஆண்டைன்னு சொல்லப்படுற, இல்லை ரெண்டு பேருமே வந்து ஒரே சமூகம் தேவர் சமூகம். அதுவும் இல்லாமல் வடிவேல் இவர் சொல்கிற இசைக்கு, இப்போ மாமன்னனாக இருக்க போகிற இந்த இசைக்கு கதாபாத்திரம் வடிவேல் கதாபாத்திரம் தேவர்மகனில் தேவர் தான். அப்படி இருக்கும்போது இது வந்து பங்காளி சண்டை, அந்த தேவர்மகன் படம் பார்த்து எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு பங்காளி சண்டை தான் அங்கே நடந்துகிட்டு இருக்கும்.
வடிவேல் வந்து அதே தேவர் சமூகத்தில் இருக்கிற ஒரு குடும்ப விசுவாசி அவ்வளோதானே தவிர இதில் வந்து எந்த ஒரு ஏற்றத்தாலும் கிடையாது. அதே போல் மாரிசெல்வராஜ் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா, நீங்கள் வந்து கூழு ஊத்துறத, அதாவது மக்களுக்கு வந்து அந்த படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிவாஜி வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுவார். என்னன்னா இவர் வந்து உயர்ந்தவர், சிவாஜி அந்த படத்தில் தேவர் வந்து உயர்ந்தவர், அங்கே கீழே சாப்பிட்றவங்களாம் வந்து தாழ்ந்த சாதி, இந்த கூழு ஊத்துற இதாக இருக்கட்டும், இல்லை மீசியை முறுக்கி விடுறது, இதுவும் வந்து அவர் குறித்து இருக்குது. இந்த விஷயம்லாம் அவர் குறித்து இருக்குல்ல. இதை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ கூழு ஊத்துறதை அவர் சொல்கிறாரு, இத்தனை பேர் கூப்பிட்டு அன்னதானம் பண்ணதை வந்து இவர் வந்து தாழ்வாக நினைக்கிறாரு. நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஒரு ஊரில் வந்து வசதியான ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா, அவங்களோட அப்பா அம்மாவோட நினைவுனாலோ, இல்லை அவங்க அப்பா அம்மாவோட பிறந்தநாளுக்கோ, இல்லை வந்து அவங்களோட குழந்தையோட பிறந்தநாளுக்கோ அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அன்னதானம் பண்ண தான் செய்வாங்க. இதை வந்து உடனே தாழ்த்தப்பட்டவங்க மட்டும்தான் இதில் உட்காந்து சாப்பிட்ட மாதிரி இவர் வந்து ஒரு கதை கட்டுறதா இருக்கட்டும், இல்லை வந்து மீசியை முறுக்கிட்டு சுற்றுறது அப்படிங்கிறது வந்து இயல்பாகவே இருந்து இருக்கு. தமிழனாலே எல்லா மன்னர்களையும் பார்க்குறோம், எல்லாத்தையும் இருக்கும். இது வந்து இந்த குறிப்பிட்ட சாதிக்கு தான் மீசை இருக்கணும்னு கிடையாது, இந்த சாயில் இப்போனால மீசை இருக்கக்கூடாதுன்னு கிடையாது. ஆனால் ஒரு விதமாக வந்து தேவர் மகனில் மீசை முறுக்கடி சுற்றுறதுனால அங்கே இருக்க பகுதி மக்கள் எல்லாருமே வந்து மீசை முறுக்கடி சுற்றுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வச்சிருக்காரு. இன்னொன்று என்னன்னா, சக மனிதனோட கழுத்தை வெட்டுறது வந்து நீங்கள் வந்து மிகைப்படுத்தி நீங்கள் வந்து கொண்டாடி இருக்கீங்க அப்படின்னு, யாரோட கழுத்தை வெட்டுறாரு அதுதானே முக்கியம். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், சொந்த சாதியில் பங்காளி சண்டையில் அவனை வந்து திருத்தவே முடியல. கடைசி வரைக்கும் கமல் போராடி பார்க்குறாரு, ஒரு நிலச்சண்டை வருது, அதில் வந்து இவர் வந்து இவர் லவ் பண்ண பொண்ணை விட்டுட்டு அந்த ஊர்க்கார பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. இந்த மக்கள் திருந்து இந்த மக்கள் நடுவில் வந்து சண்டையை வந்துடக்கூடாது, நம்ம சகோதர இனத்துக்குள்ளார வந்து எந்த ஒரு சண்டையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கமல் அவ்வளோ தூரம் போராடுறாரு, திருத்தவே முடியல திருத்தவே முடியலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நாசரோட கழுத்தை வெட்டி அந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸ் முடிப்பார். முடிச்சதுக்கப்புறம் ஒரு என்ன தெரியுமா சொல்வார், போய் பிள்ளைக்குட்டியை படிக்க வைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். இந்த படத்தில் தேவன் மகன் படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம டீகோட் பண்ணிட்டே போகிறோம், என்ன தான் இந்த படத்தில் சொல்ல வராங்க பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 10 எபிசோடாகவே போடலாம். கமல் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் மட்டும் எடுத்துப்போமே, ஒரு அந்த கிராமத்தில் சிவாஜி வந்து மிகப்பெரிய செல்வந்தர், அவரோட பையனாக வந்து கமல் இருக்கார். அவர் நினச்ச என்னமான பண்ணலாம், அவங்க அப்பாட்ட சொத்து வாங்கிட்டு போயிட்டு வேற எங்கேயும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், என்னென்ன பண்ணலாம். ஆனால் அவர் வந்து என்ன சொல்கிறாருனா, உங்கள்கிட்டருந்து எனக்கு ஒரு பைசா வேணாம், நான் வந்து சொந்த கால நிற்பேன், ஏன்னா எனக்கு படிக்க வச்சிட்டிங்க, எனக்கு அது போதும், எனக்கு அது சொத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு அது பதிவு பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து திட்டிலேருந்து கௌதமியாக கூப்பிட்டு வராங்க இவங்க ரெண்டு பேர் காதலர்கள். அதுக்கு பிறகு அந்த பெண் வந்து கமலோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்குது, இல்லை ரேவதி கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணையும் பேசுகிறாங்க அந்த இடத்துல. அதே போல் குடிகாரனா வந்து சித்தப்பனையே காட்டுவாங்க, இந்த மாதிரி என்னதான் செல்வம் இருந்தாலுமே வந்து பொறுப்பு இல்லை அப்படின்னா குடிச்சிக்கிட்டு அழிஞ்சு போவாங்க அப்படிங்கிறத ஒரு பாதை ஒன்று இருக்கும். இந்த மாதிரி படத்தில் வந்து நம்ம டீகோட் பண்ணிக்கிட்டே போகலாம். இந்த படத்தை உண்மையிலே சொல்லப்போனால், இப்போ நம்ம படையப்பா, பாஷா, சூரிய வம்சம் போன்ற வரிசையில் நம்ம வந்து தேவர் மகன், நாயகன் போன்ற படத்தெலாம் இப்போ வந்து சன் டிவியில் 3 மணிக்கு போட படம் போடுறாங்க, இல்லை 2 மணிக்கு, இல்லை நைட் 8 மணிக்கு படம் போடுறாங்க அப்படின்னா குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கக்கூடிய படங்கள் இதெல்லாம் ஒன்று. இதனால் வந்து தேவர் மகனை பார்த்து வந்து, இல்லைப்பா எனக்கும் மீசை வச்சுட்டு பயங்கரம் நான் சுற்றணும் அப்படிலாம் அப்படி ஒரு மனநிலைக்கு எவனும் போக மாட்டான். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இதெல்லாம் வந்து கல்ட் கிளாசிக் ஃபிலிம்ஸ். கல்ட் ஃபிலிம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 92 ரிலீஸ் ஆன படத்தை இப்போ 2023 பேசிகிட்ருக்கோம், 30 வருஷம் கழிச்சு நம்ம பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா அதான் கல்ட் ஃபிலிம். இன்னொரு 50 வருஷம் கழிச்சு கூட அந்த படத்தை பார்க்கும் போது கூட, ஓ 90 காலகட்டத்தில் இப்படிலாம் வந்து வாழ்வு முறை இருந்திருக்கு, ஓ மக்கள் இப்படிலாம் இருந்திருக்காங்க, ஓ அப்போல்லாம் சாதிக்காக இவ்வளோ தூரம் வந்து கத்தித்துக்கிட்டு சண்டை போடுவாங்களா அப்படிங்கிற பார்வை அப்போ கூட வரும். இவ்வளோ நல்ல படத்தை இவர் இருக்க போகிற மாமன்னனோட ஒப்பிட்டு அது கமலை வச்சுக்கிட்டே அவர் பேசியிருக்காரு அப்படிங்கும்போது, நான் என்ன கேட்குறேன், கமல் உங்களுக்கு இந்த அசிங்கம் தேவைதானா? ஏன்னா ராஜ்கமல் ஃபிலிம்ஸுங்கிற அந்த தயாரிப்பு நிறுவனத்தை நீங்கள் வச்சுருக்கீங்க, இதில் வந்து உதயநிதியோட கால் ஷீட்டுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னமோ உதயநிதி போல் ஒரு ஆகாச்சிறந்த நடிகன் இந்த பூமியிலே கிடையாது, இவர் நடித்தாதான் அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்றார் போல் இருக்கும், இவர் தாண்டி யாருமே நடிச்சிட முடியாதுங்கிற மாதிரி நீங்கள் வந்து உதயநிதி கிட்ட இறங்கி போகிறது வந்து உங்களுக்கு அசிங்கம். அது நீங்கள் நினச்சி என்ன நினச்சாலும் சரி, நீங்கள் வந்து ரெட் ஜெயின் மூவிஸ்க்கு வந்து விக்ரமை கொடுத்து அவர் வந்து 400 கோடி ரூபா வசூல் பண்ணி உங்கள் பாக்கெட்லேயே கொடுத்துட்டாரு, அதனால் அவர் நல்லவர் அப்படின்னு நீங்கள் என்னமாலும் பேசினாலும், நீங்கள் திமுக அப்படிங்கிற அந்த குடும்பத்துக்கு நீங்களும் வந்து ஒட்டுணியாக போக போகிறீங்க, போயிட்டீங்க. அதனால் இப்போ அந்த படத்துக்கு வந்து நீங்கள் ப்ரொமோஷனுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களே வச்சு செய்கிறாரு மாரிசெல்வராஜ். இதுக்கு நீங்கள் தான் இதுக்கப்புறம் பதில் சொல்லணும். நமக்கு மாரிசெல்வராஜ் என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் தாமிரபரணி படுகொலை பற்றி ஒரு புத்தகம் எழுதுறீங்க, அதில் உங்கள் சொந்த அண்ணன் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்கிறீங்க. இப்போது அதாவது கலைஞர் தான் பாதிக்கப்படுறாரு, நீங்கள் அந்த படத்துலேயே பரியரும் பெருமாள் படத்துலேயே கலைஞர் போஸ்ட்டுக்கு மேலே வந்து தாமிரபரணி படுகொலைன்னு சொல்லிட்டு ஒட்டியிருக்கோம், ஒட்டுவீங்க, அந்த படத்தில் வந்து காட்சி அமைச்சிருக்கீங்க, அந்த துணிச்சல் நாங்கள் தைரியத்தை அந்த பாராட்டுறோம். ஆனால் இப்போது அவங்களோட பேரனாக இருக்கக்கூடிய உதவி வச்சு படம் எடுக்கிறீங்க, இது உங்களோட பெருந்தன்மையாக கூட இருக்கலாம். சரி ரைட் ஓகே, நீங்கள் அதாவது நீங்கள் அணியத்துக்கு நல்லவர் மாரிசெல்வராஜ், அதனால் நீங்கள் இது பண்ணலாம். அதே போல் உதயநிதி வந்து
எப்படின்னா இது பாவத்தை கழிச்சுக்கிற மாதிரி, நான் தெரியாமல் பண்ணிட்டோம், உங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் வந்து கெடுதல் பண்ணிட்டோம், இப்போ நீங்கள் என்னை வச்சு இயக்குங்க, உங்களுக்கு நான் கோடி கோடியாக சம்பளம் தரேன், நான் அந்த பாவத்தை நான் தீர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அது உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே இருக்கிற டீலிங்காக இருக்கலாம். இதில் நான் எங்கே உங்கள் கூட முரண்படுறேன் அப்படின்னா, சாதி அப்படின்னா என்னன்னு கேட்டதுக்கு நீங்கள் வந்து ஒரு பேட்டியில் பதில் சொல்கிறீங்க. சாதிங்கிறது வந்து வெறும் இந்த சமூகத்தோட, இவர் தேவரே, இவர் தேவேந்திர குல வேளாளர், இவர் வந்து முத்திரையர், இவர் வந்து செட்டியார் அப்படிங்கிறது மட்டும் கிடையாதுங்க. உதாரணத்துக்கு ஒரு நிர்வாகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவன், உங்ககிட்ட சம்பளம் வாங்குறவன், கண்டிப்பாக உங்களுக்கு திருப்பி அடிக்க மாட்டான், உங்களுக்கு திருப்பி கேள்வி கேட்க மாட்டான் அப்படின்னா, அவன் மேலே அதிகாரத்தை செலுத்துறது அப்படிங்கிற அந்த போக்கே சாதி தான். இதை தான் நான் ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்க, நான் அவங்களெல்லாம் திட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் படத்தில் பரியரும் பெருமாளில் ஹீரோக்கு அப்பாவை நடித்தவரை நீங்கள் அரைஞ்சிருக்கீங்க, அது அவரே சாட்சியாக சொல்லியிருக்காரு. இந்த அம்மையை கூப்பிட்டு போய் எங்கள் சீன் வந்து மறந்துட்டேன், மறந்த உடனே மாரி செல்வராஜ் வந்து டப்புன்னு செவுட்டில் அடிச்சிட்டார், அடித்த உடனே அந்த அழுதுட்டேன். ஆனாலும் நீங்கள் வந்து தேவர்மகனை தொட்டு பேசுறது வந்து ஒரு தமிழ் சினிமா ரசிகனா வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதே போல் சமூகத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டு விடாதா, இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து சமூகத்தில் வந்து ஒரு மாற்றம் வந்துடாதா அப்படின்னு சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற பல லட்ச இளைஞர்கள் நானும் ஒருத்தேன். அப்படி இருக்கும்போது தேவர்மகனை நீங்கள் வந்து சீண்டி தான் உங்கள் மாமன்னன் படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் நல்ல மாமன்னன்கிற ஒரு படத்தில் வந்து நல்ல சமூகத்தை வந்து கொட்டி கொட்டி கொடுங்க, எங்களுக்கு நாங்கள் அள்ளி கொண்டு மக்கள்கிட்ட வீச தயாராக இருக்கும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி.